அவருடைய காரியம் அவருக்கு ஆபத்து வந்தாலும் ரட்சிக்கிறது எம்பெருமான், ருத்ரனுக்கு ஒரு காரியம் ஒரு ஆபத்து வந்தாலும் ரட்சிப்பது எம்பெருமான், அப்ப இந்திரனுக்கு ஒரு ஆபத்து வரும்போது ரட்சிப்பதும் எம்பெருமான் தான். அப்ப எல்லாருக்கும் முதல்வனாக இருக்கிறார். பிரம்மாவுக்கு என்ன ஆபத்து வருதுன்னா, மதுவேடவர்கள் வேதத்தை அவர்களிடத்தே கவர்ந்து கொண்டு சென்று விடுகிறார்கள். ஏன்னா பிரம்மா கிட்ட எம்பெருமான் என்ன பண்றான், நான்கு வேதங்களையும் கொடுத்து லோகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை பிரம்மாவிடத்திலே எம்பெருமான் ஒப்படைத்திருந்தான். நான் முகனை நாராயணன் படைத்தான், நான் முகனும் தன்முகமாய் சந்திரனை தான் படைத்தான், பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி நான்கு வேதங்களையும் அவர்களிடத்திலே கொடுத்து லோகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடிய காரியத்தை கொடுத்திருந்தார். இந்த பிரம்மா என்ன பண்ணிட்டார், அவரிடத்தில் இருந்து மதுபேடவர்கள் என்னும் அசுரர்கள் வேதத்தை கவர்ந்து கொண்டு சென்று விட்டார். உடனே அவர் வந்து எம்பெருமானிடத்திலே விண்ணப்பம் பண்றார். உடனே பெருமாள் என்ன சொல்ற, மத்ஸ்யாவதாரம் எடுக்கிற, மத்ஸ்யாவதாரம் மீன் ரூபத்திலே அவதாரம் எடுத்து அந்த வேதத்தை எல்லாம் மீண்டு கொண்டு வந்து மீண்டும் பிரம்மாவிடத்திலே கொடுத்து அந்த சிருஷ்டி பண்ணக்கூடிய காரியத்தை கொடுக்கிறார். அப்ப பிரம்மாவுக்கு ஒரு ஆபத்து வந்தாலும் காப்பாற்றுவோன் எம்பெருமான் தான். ருத்ரனுக்கு ஒரு ஆபத்து வருது, நீங்கும்படி ஆபத்து வரும் பொழுதும் எம்பெருமான் ரட்சிச்சார். இந்திரன் எல்லாருமே அசுரர்கள்ட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருவான், ராஜ்யத்தையே விட்டுட்டு வந்துட்டான். ராஜ்யத்தை விட்டுட்டு வந்து திருப்பி மகாவிஜயகரவர்த்தியில இருந்து யாச்சகம் வாங்கி திருப்பி அவருக்கு செல்வத்தை வாங்கி கொடுத்தார். குருமாவதாரம் எடுத்தார், கடல் கடந்து கடைஞ்சி அவருக்கு அமிர்தத்தை கொடுத்து செல்வத்தை விட்டு கொடுத்தார். துர்வாச பரிசேத்த எல்லாத்தையும் விட்டுவிட்டார். இந்திரனுக்கு இதே காரியம் தான், எப்போதுமே தோத்துட்டு வரதான் அவருக்கு பிடிக்கும், நல்லது நல்ல அவனுக்கு எல்லாம் நல்ல தைரியம் கிடையாது. அப்படி இந்திரனுடைய காரியத்தையும் திருத்தக்கூடியவர் எம்பெருமான். ஒவ்வொரு காரியம் திருத்தும் முதல்வனை மனசால நினைக்க வேண்டாம், பெருமாள் தானே நமக்கு இப்படி பண்றாரு, நமக்கு காரியம் பண்றாரு, நம்ம ரட்சிக்கிறார், நம்ம நன்னா வச்சிருக்காரேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு க்ஷணமாவது 24 மணி நேரத்தில் ஒரு க்ஷணம் அவனை நினைக்க வேண்டாம். அப்படி நினைக்கிறேன்னா என்ன ஆகும், அவனுக்கு நன்றி கொண்டவனா ஆயிடுவோமே. முதல்வனை சிந்தியாத, அப்படி சிந்தியாதவர்கள் பாவகாரிகள், அப்பாவகாரிகளை படைத்தவன் எங்கனம் படைத்தான்களோ. எனக்குத்தான் எம்பெருமான் இவர்களை படைச்சானோ தெரியலையே. ஏன்னா ஒரு பொருளை சிருஷ்டி பண்ணினா அந்த பொருள் பிரயோஜனமா இருக்கிற முடியும். ஒரு செடியே நடுறோம், அந்த செடியை நட்டு ஜலம் விட்டு அது பாடுபட்டு அது வளர்த்ததுக்கு அப்புறம் அது நல்லா நிழல் கொடுக்குது, கனி கொடுக்குது, காய் கொடுக்குது, எல்லாம் கொடுக்குது. ஒரு குழந்தையே பிறக்கிறது, அந்த குழந்தைய நல்லா பாத்து பார்த்து பால் ஊட்டி சீராட்டி நல்லா படிக்க வச்சு நல்லா பண்றோம். ஆனா அந்த குழந்தை கடைசி காலத்துல நம்மளை காப்பாத்துங்கிற ஒரு எண்ணத்துல பண்றோம். அது வேற விஷயம், காப்பாத்துறது காப்பாத்தாம இருக்கிறவாள்லாம் இருக்கா, எத்தனையோ பேர் எல்லாம் பிளாட்ல நல்லா வீட்டை வாங்கி வச்சுட்டு அவ்வா ஃபாரின்ல இருக்கா, அப்படி எல்லாம் பண்ணிக்கிறாரு பண்றா. இருந்தாலும் ரட்சிக்கிறவாளும் இருக்கா, ரட்சிக்காதவாளும் இருக்கா. ஆனாலும் ஒரு பொருளை சிருஷ்டி பண்ணினா அந்த பொருள் பிரயோஜனமா இருக்கணுமோ இல்லையோ, அது பிரயோஜனமே இல்லைன்னா. அப்ப எம்பெருமான் வந்து ஒரு ஒரு ஜீவாத்மாவையும் சுட்டி பண்றான். சுட்டி பண்ணும்போது அவனுடைய நாமத்தை கூட சொல்லலேனா அவர்கள் பாவகாரிகள், அந்த பாவகாரிகளை படைத்தவன் எங்கனோ படைத்தான்களோ. எதற்குத்தான் இவனை சுட்டி பண்ணினானோ தெரியலையே. அப்படி எம்பெருமானுடைய நாமத்தை வாயினாலே சொல்லாதவனை எதற்காக எம்பெருமான் சுட்டி பண்ணினான்னு சொல்றார் அழ்வார். அழ்வார் ரொம்ப வருத்தப்பட்டு தெரிவிக்கிறார். அப்படி குத்தமின்னி குணம்பெருக்கி குருக்களுக்கு அனுகூலராய் திருப்போஷ்டியில் இருக்கிற அடியவர்களை பத்தி வருகிறார். அவர்கள் எப்பேற்பட்டவர்னா, நாளோறும் விருந்தோம்பவர்கள், நாமகாரியம் சொல்லாதவர்கள், தேவகாரியம் செய்வர்கள், இப்படி நல்ல விஷயங்களே செய்யக்கூடியவர்கள், ஸ்ரீ வைஷ்ணவ அடியவர்கள் இருக்கக்கூடிய திருப்போஷ்டியூர் என்னும் திவ்யதேசம். அந்த திவ்யதேசத்தில் குத்தமின்னி குணம்பெருக்கி குற்றமே இல்லாதவர்கள் தன்னுடைய குணங்களை எல்லாம் பெருக்கிக் கொள்கிறார்கள். எப்படி என்றால் குருக்களிடத்திலே, குருமார்களிடத்திலே. ஏன்னா குருமுகமா தான் போய் நம்ம எல்லாம் கத்துக்கணும். ஒரு அருள் செயலா இருக்கட்டும், வேதமா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஆச்சாரியரிடத்திலே அடிபணிந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். குருமுகமாக கற்றுக்கொண்டால், ஏன்னா கண்ணனே சாந்தியுடைய இடத்துல ஆயக்கலைகள் 64 நாள்ல கற்றுண்டா எங்கருமா. ஏன் கண் அவனுக்கு தெரியாதா, அவன் தானே எல்லாரையுமே சிருஷ்டி பண்றான், அவன் போய் படிக்கணுமா இல்லையே.
ஒரு ஆச்சாரியிட்ட போய் படிக்கணும் ஒரு அவசியம் இல்ல, கன்னட இல்லையே. இருந்தாலும் குருமுகமாக கற்க வேண்டும் என்பதை லோகத்தாருக்கெல்லாம் காட்டுவதற்காகவே தானே சாந்திபுரி இடத்திலே போய் கற்றார் கல்வி. அதே போல குருக்கள் இடத்திலே நாம் அடிபணிந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த குருமார்களுக்கு அனுகூலமாக இருக்க வேண்டும். அப்படி அனுகூலமாக இருக்கக்கூடிய சீரழித்தவர்கள் திருக்கோவிட்டி உள்ளே குருக்களுக்கு அனுகூலராய் செத்தம் ஒண்ணும் இல்லாத வண்டையினார்கள் வாழ்ந்திருக்கோட்டியூர். செற்றம்னா அவர்களுக்கு எந்த குறையுமே கிடையாது, பொறாம கிடையாது, அசூயை கிடையாது, குறையே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு சீரழித்தவர்கள் வன்மையான கை வள்ளல் தன்மை உடையவர்கள். அந்த வள்ளல் தன்மை உடையவர்கள் இருக்கக்கூடிய திருக்கோவிட்டியூரிலே தூமணி வண்ணன் தன்னை தொழாதவர். இப்படி ஈரேழு லோகத்தையும் பிரளயகாலத்திலே ரட்சிச்ச எம்பெருமான் தூமணி வண்ணன் அவனை தொழாதவர்கள், அவனுடைய அவனை சேவித்து தன்னுடைய கைகளினாலே அவனை தொழாதவர்கள், நெஞ்சாலே நினைக்காதவர்கள் பெற்றதாயர் வயற்றினை பெருமோய் செய்வான் பிறந்தார்களே. இவர்கள் எதற்காக பிறந்தார்கள் என்றால் ஒரே ஒரு பிரயோஜனம் இருக்கு. இவர்கள் எதற்காக எம்பெருமான் படைச்சான், அது என்ன பிரயோஜனம்னா, பிறக்கும் போது ஒரு குழந்தை பிறக்கும் போது தாயாருக்கு எப்படி ஒரு வலி பிரசவ வேதனை இருக்கோ அதுதான் ஒரு பெரு நோய். அந்த பிரசவ வேதனை தான் மிச்சம். இவன் குழந்தை பிறந்ததுக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்ல, அந்த தாயாருக்கு கிடைச்ச வலிதான் அவனுக்கு கிடைத்த பிரயோஜனம் அப்படிங்கிற பெற்றதாயர் வயற்றினையே பெருநோய் செய்வான் பிறந்தார்களே. எம்பெருமானும் எல்லோருக்கும் தந்தை தானே, தாயாவுக்கும் தந்தையாகும் நவவித சம்பந்தம் உண்டு. எம்பெருமானுக்கும் நமக்கும் ஒன்பது விதமான சம்பந்தம். எம்பெருமானுக்கும் நமக்கு எப்படி வரும், ஆச்சாரியர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் அந்த திருடி சம்பந்தத்தை பெற்றுக் கொடுத்து, பெருமாளுக்கும் நமக்கும் ஒன்பது விதமான சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். பிதா புத்திர சம்பந்தம், பற்றுபாரியா சம்பந்தம், ரட்சிரட்சக சம்பந்தம், சேடசேடி சம்பந்தம், அதார ஆதேய சம்பந்தம், ஒரு பத்து ஒன்பது விதமான சம்பந்தங்கள் உண்டு. அப்படி ஒன்பது விதமான சம்பந்தத்தை கொடுக்கிறாரே எம்பெருமான், அவர்தானே நமக்கு தாயார், அவர்தானே நமக்கு தகப்பனார். அப்படி இருக்கக்கூடிய அவனையும் நினைக்காதவன் தாயாருக்கு எந்த காரியமும் செய்யல. அப்ப தாயார் வயிற்றுக்கு ஒரு நோய் செய்வதுதான் இவன் பிறந்தது பிரயோஜனமே இல்லையே. அவன் பிறக்கும் போது என்ன வலி கிடைச்சதோ அதுதான் அவருக்கு மிச்சம். அதே போல எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லாதவன் தாயார் வயிற்றுக்கு நோய் செய்வதை போலத்தான். எம்பெருமானும் தாயார் ஸ்தானம் தானே, தகப்பனார் ஸ்தானம் தானே, அவனுக்கு என்ன இவன் காரியம் பண்றான், ஒண்ணுமே செய்யலையே, நாமத்தை கூட வாயால சொல்லலையே அப்படின்னு சொல்லி ஆழ்வார் வருத்தப்படுறார். வண்ண நல்மனையும் மரகமும் அழுத்தி நிழலும் திண்ணை சூழ் திருக்கோட்டியூர் திருமாலவன் திருநாமங்கள் என்ன கண்ட விரல்களால் இறைப்பொழுதும் என்னதிலாது போய் உன்ன கண்டதம் ஊத்தை வாய்த்து கவலம் முந்துகின்றார்களே. திருக்கோட்டியூர்ல உள்ள அடியவர்கள்லாம் என்ன பண்ணுவாராம், அதாவது தன்னுடைய வாசல்ல வந்து இப்படி தின்ன மாதிரி அடிப்பான். திண்ணை எல்லாம் எப்படி கட்டியிருப்பானா, முத்தாலையும் மரகத்தாலையும் பதித்து வைத்து இந்த திண்ணைகளை கட்டியிருப்பார். திண்ணைகள்ல வந்து அடியவர்கள் வந்து ராத்திரிலாம் யாத்திரைகள்லாம் செய்யக்கூடிய அடியவர்கள்லாம் வந்து இப்படி திண்ணையில வந்து படுத்துட்டு போவான். இந்த காலத்துல திண்ணையே கிடையாது, ஏதோ அகரகாரத்துல போனா பாக்கலாம் ஏதாவது திண்ணை இருக்கான்னு தெரியாது, திண்ணையே கிடையாது. ஏன்னா என் அடியார்களுக்கு நிழலை கொடுத்தாயின்னு பெருமாள் எடுத்துக்கிறார். அப்படி அவன் தெரிஞ்சு செஞ்சாலும் அவன் தெரியாம செஞ்சாலும் இவன் என்னென்ன பண்ணிருக்கானோ அவர் எடுத்துக்கிறார். அப்படி திண்ணை எல்லாம் நன்னா கட்டி வச்சிருப்பாளாம், அதாவது கேட் எல்லாம் கிடையாது, அதுக்கு தாப்பாளோ கேட்டோ எதுவுமே கிடையாது. அப்படி அடியவர்கள் வந்து அப்படி விபேச யாத்திரை பண்ணிட்டு வந்து திண்ணையில படுத்துட்டு காலையில எழுந்து போவோம். அப்படி போகும்போது அந்த புண்ணியம் இவருக்கு தான், யாரு திண்ணை கட்டுறாரோ அவளுக்கு தான் அந்த புண்ணியம் வந்து சேருது. ஆனா அப்படி வண்ண நல்மணியும் மரதகமும் அடுத்தி நிழலும் திண்ணை சூழ் திருக்கோட்டியூர், திருக்கோட்டியூர ஒவ்வொரு கிரகத்திலையும் அப்படி திண்ணையெல்லாம் அழகா கட்டியிருப்பாளாம், அடியவர்கள் எல்லாம் வந்து தங்கிட்டு போற மாதிரி. அப்படி இருக்கக்கூடிய திருக்கோட்டியூர்ல திருமாலவன் திருநாமங்கள், எம்பெருமானுடைய நாமங்கள் என்ன கண்ட விரல்களால் அப்படி விரல கொடுத்திருக்காரு எம்பெருமான். கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்ரமா வாமனா சீதரா ரிஷிகேசா பத்மநாபா தாமோதரான்னு எண்ணற்ற நாமங்கள், சகஸ்ர நாமங்கள், பல பல நாமங்கள் எம்பெருமானுக்கு. அவனுடைய நாமத்தை எண்ணுவதற்காக நமக்கு விரலை கொடுத்திருக்கார். என்ன கண்ட விரல்களால் இறைப்பொழுதும் என் அகிலாது போய், ஒரு க்ஷணப்பொழுது கூட
அவனுடைய நாமத்தை சொல்வதற்கும் எண்ணுவதற்கும் இந்த விரலை யூஸ் பண்ணலையாம். இந்த விரலை எதுக்கு அவன் பயன்படுத்தலாம், கையை எதுக்கு பயன்படுத்தலாம், இந்த கையை ரெண்டையும் கூப்பி அப்படி அஞ்சலி பண்ணலையே, அப்படி கையால தூக்கி அஞ்சலி பண்ணி மனசால நினைக்கிறையே, இப்படி எவருமான் இந்திரியங்களை கொடுத்தது எதற்காக, அவனை சேவிப்பதற்காகவும் அவனுடைய நாமத்தை சொல்லுவதற்காகவும் இந்த இந்திரியங்களை கொடுத்திருக்கான். இவை எல்லாமே தன்னுடைய ஆனந்தத்துக்கு நினைச்சிட்டு இருக்கான். இந்த இந்திரியங்கள் எல்லாமே நம்மளுடைய ஆனந்தத்துக்காகவே நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் அப்படி இல்லாமல் என்ன கண்ட விரல்களால் இறை பொழுதும் என்ன அகிலாது போய் உண்ண கண்டதம் ஊத்தை வாய்க்கு கவலம் முன்னுகின்றார்களே. இப்படி ஊத்தை வாய்னு சொல்ற, ஏன்னா 8 மணி நேரம் தூங்கினா காலையில எழுந்தோடனே பிரஷ் பண்ணிதான் ஆகணும், இல்லைன்னா வாய் நாறி எடுக்க வேண்டியோ. அது வந்து ஆழ்வார் ரொம்ப சட்டமா தெரியும், ஊத்தை வாய்னு சொல்ற. இந்த ஊத்தை வாயினால நம்ம என்ன பண்ணணும், அவனுடைய நாமத்தை சொல்லணும். இந்த கைய கொடுத்தது அவன் எடுத்து அவன் ரெண்டு கையை கூப்பி அவனை சேவிக்கிறதுக்காக இந்த கைய கொடுத்திருக்கான். கால் எடுத்து கொடுத்திருக்கான். பெருமானுடைய அந்த திருக்கோவில சென்று அவனை சேவிக்க வேண்டும்ங்கிறதுக்காக காலை கொடுத்திருக்கான். வாய் எது கொடுத்திருக்கான், நாமத்தை சொல்வதற்காக இந்த வாயை கொடுத்துருக்கான். ஆனா இவன் என்ன சொல்றான், உன்ன கண்டதம் ஊத்தை வாய்த்து கவலம் உண்டுகின்றார்களே. வேளா வேலைக்கு மாத்தி மாத்தி என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் மாத்தி மாத்தி சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த வாயில போட்டு போட்டு கண்ட கண்ட வஸ்துகளை எல்லாம் தன்னுடைய வாயிலே போட்டு அரைப்பதற்காக இந்த நாவை பயன்படுத்துகிறான், கையை பயன்படுத்துகிறான். கையை கொடுத்தது அவனை அனுபவிக்கிறதுக்காக, அவனை சேமிப்பதற்காக என்பதை மறந்து விட்டு இவர்கள் என்ன பண்றாங்க, என்ன கண்ட விரல்களால் இறைப்பொழுதும் என்ன இல்லாது போய் உன்ன கண்டதம் ஊத்தை வாய்க்கு கவலம் முந்துகின்றார்களே. ஒருவேளை சமைச்சாச்சு போறோம் சாப்பிட்டாச்சு விடுறோமா, உடனே அடுத்த வேலை பண்றோம் அடுத்த வேலை பண்றோம் இப்படி பண்ணிட்டே இருக்கும். இதுக்கு ஏதாவது முடிவு உண்டோ, கிடையவே கிடையாது. இந்த ஆத்மா இருக்கிற வரைக்கும் இந்த சாப்பாடுக்கு முடியவே கிடையாது. ஏன்னா அந்த ஒரு காரியத்திலே நம்ம நேரம் நிறைய பேடுறோம். அதனால அதை விட்டுட்டு எம்பெருமானுக்காக 24 மணி நேரத்துல ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரமாவது அவனுக்காக ஒதுக்க வேண்டும்னு சொல்லி அழகா சொல்றாரு. உலகம் எல்லாம் கையில் உரை சங்கம் போல் மடவண்ணங்கள் அன்னபக்ஷி இருக்கான். நிறைய வந்து அந்த திருக்கோட்டூர்ல அன்னப்பறவைகள் நிறைய இருக்கான். அன்னப்பறவைகள்லாம் எப்படின்னா பாலையும் தண்ணியும் சேர்த்து வச்சுட்டு அந்த அன்னப்பறவை என்ன பண்ணும்னா அந்த பாலை தனியா ஜலத்தை தனியா பிரிச்சு வச்சுடுவோம். அப்படி ஸ்ரீ விஷ்ணவர்கள்னா எப்படி இருக்கணும்னா நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கணும், இப்படி உலகியல் விஷயங்களை தள்ளிவிடணும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லையே. அப்படி இருக்கா அன்னப்பறவைகள் அங்கு நிறைய உலகம் எல்லாம் கையில் உரை சங்கம் போல் மடவண்ணங்கள் நிறைகணம் பதந்தேரும் செங்கமலமகள் திருக்கோட்டியூர் நரகநாதனை நாவிற் கொண்டு அழையாத மானிட சாதியர் வருகும் நீரும் உடுக்கும் கூரையும் பாவம் செய்தனதான் உங்களோ. அப்படி நரகத்தை நாசம் நாசம் பண்ணக்கூடியவன் எவ்வருமான் தான். ஏன்னா நரக நாசம்னே அவனுக்கு ஒரு திருநாமம். திருப்போஷூர்ல இருக்கிற எவெருமானுக்கு திருநாமம் உலகமெல்லையான்னு வேறு. மெல்லனைனா ஆதிசேஷன் என்னும் பாம்பு படுக்கை. அந்த பாம்பு படுக்கையிலே சயனித்துக் கொண்டிருக்கிறோம் எம்பெருமான் உலகமெல்லையான். அவனுடைய திருக்கையிலே அந்த பாஞ்சசன்யம் எப்பொழுதும் அனவரம் பிரியாமல் இருக்குமாம். அப்பேற்பட்ட உரைசங்கம் போல் மடவண்ணங்கள் நிறை கணம் பறந்தேறும். எப்படி பாஞ்சசன்யம் எம்பெருமானை விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரியாமல் இருப்பது போல அன்னபட்சிகள் அங்கு நிறைய இருக்குமாம். அந்த அன்னபட்சிகள் எப்படி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அப்படி உலகிய விஷயங்களை தள்ளுவதை போல அன்னபக்ஷிகள் அங்கு நிறைய இருக்குமாம். நிறை கணம் பறந்தேறும் செங்கமல வயல் திருக்கோட்டியூர் சபி செழிப்பாக இருக்கக்கூடிய திவ்யதேசம், அங்க நீர்வளம் மிக்க இருக்கக்கூடிய திவ்யதேசம் திருக்கோட்டியூர். அந்த திருக்கோட்டியூரிலே எழுந்தொரு இருக்கும் நரகநாதன் நரகத்தை நாசம் பண்ணக்கூடிய இவருமான் உலகமெல்லையான். அந்த நரகநாதனை நாவிக் கொண்டு அடையாத மானிடசாதியர் வருகும் நீரும் உடுக்கும் கூரையும் பாவம் செய்தனதாங்களோ. அப்படி எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லாமல் எவன் ஒருவன் சாப்பிடறானோ அவன் குடிக்கிற நீர் கூட பாவம் பண்ணிருக்குங்கிறார். அவன் உடுத்திக்கிற வஸ்திரம் கூட பாவம் பண்ணிருக்கு. அது ஒரு ஜடப்பொருளே, ஒரு வஸ்திரம் ஒரு ஜடப்பொருளே, ஒரு நீர் வந்து ஒரு ஜடப்பொருளே, அதுல எப்படி அது வந்து பாவம் பண்ணும், இதெல்லாம் கேள்வி கேட்கறவள நல்லா கேட்பான்.
ஏன்னா இதே புண்ணியம் பண்ணினவாளுக்கு அந்த ஒரே ஒரு கல்லு தான், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரே ஒரு கல்லு சிற்பி கைப்பட்டதுனால உள்ள எவருமானுடைய விக்கிரகமாக இருக்காரு. அதே கல்லுதான் வாசல் படியா இருக்கு. இப்ப இந்த கல்லுலே நாமே வகுக்கும்படி இருக்கு. இது புண்ணியம் பண்ணின கல், அது பாவம் பண்ணின கல், நாமே பிரிக்கும் அளவிற்கு. அதே போலதான் இவன் வந்து வஸ்திரம், நல்ல வஸ்திரம் கொடுத்தின் இருக்கான, பாவ